மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் பதினொன்று ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இந்த பாடத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா பாடத்துல யாரெல்லாம் வந்தாங்க விலங்குகள் மரங்கள் எல்லாம் எந்த எங்க வாழ்ந்தாங்க ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல இருந்தாங்க இல்லையா யாருக்கெல்லாம் சண்டை வந்தது மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் சண்டை நடந்தது என்ன சண்டை வந்துச்சு மரங்கள் உயர்ந்தவங்களா விலங்குகள் உயர்ந்தவர்களா அப்படிங்கிற வாக்குவாதமா வந்து பெரிய சண்டை வந்துருச்சு அந்த அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு போட்டி வச்சாங்க காட்டினுடைய ராஜாவான சிங்கம் ஒரு போட்டிய வச்சு யாரு ஜெயிக்காங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டி வச்சாங்க இல்லையா என்ன போட்டி வச்சாங்க ஒரு மாசத்துக்கு விலங்குகள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே போய் வசிக்கணும் அப்படின்னு போட்டி வச்சாங்க போட்டியை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா எல்லா விலங்குகளும் போட்டிக்கு ரெடி அப்படின்னு ஏத்துக்கிட்டு எல்லா விலங்குகளும் எங்க தங்க போயிட்டாங்க ஒரு பெரிய பாலைவனத்தை நோக்கி போய் போய் வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா சரி அங்க என்னெல்லாம் நடந்துச்சு பெரிய பாலைவனத்துல மரங்கள் ஒண்ணுமே இல்ல சாப்பிடுறதுக்கு காய்கறிகள் கிழங்கு வகைகள் இல்ல அப்படின்னு யாரெல்லாம் சொன்னா மானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு எந்த சத்தம் கேட்டது வேட்டைக்காரங்க எல்லாம் வந்து விலங்குகளை வேட்டையாடி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அதுல இருந்து தப்பிச்ச விலங்குகள் எல்லாம் ஐயோ அப்பா நாங்க தப்பிச்சுட்டோண்டா சாமி இனிமே நம்ம என்ன செய்ய கூடாது இந்த பாலைவனத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சிங்கராஜா புலம்பி தவிச்சுட்டாரு புலி சொல்லிச்சு ஐயோ இந்த நேரத்துல நம்ம மரங்கள்ல இரு மரங்கள்லாம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிருந்துருக்கலாமே நான் கட கடகட மரத்துல ஏறி போய் ஒளிஞ்சுக்கிடுவேன் இவங்களால பிடிக்க முடியாது இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு புலி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு வேட்டையாடி சென்றது போக மிச்சம் உள்ள விலங்குகளோட என்ன பண்ணாங்க எல்லாரும் எங்க திரும்பி போனாங்க காட்டுக்கு திரும்பி போனாங்க அங்க போய் பார்த்தா காட்டுல என்ன நடந்துருந்துச்சு மரங்களை எல்லாம் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க வெட்டி கொண்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வருத்தப்பட்டாங்க யாரெல்லாம் மரங்களும் விலங்குகளும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க நீங்க இருந்திருந்தா நாங்க தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு விலங்குகள் சொல்லிச்சு மரங்கள் என்ன சொல்லிச்சு விலங்குகளாகிய நீங்கள் இருந்திருந்தா நாங்களும் த தப்பிச்சிருப்போம் அப்படின்னு மரங்களும் மரங்கள் என்ன சொல்லிச்சு விலங்குகளாகிய நீங்கள் இருந்திருந்தா நாங்களும் தப்பிச்சிருப்போம் அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுடைய தவற உணர்ந்துட்டாங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு என்னது அவங்க இருக்க வேண்டிய இடத்துல ஒத்துமையா இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பாதுகாப்பு ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு ஒற்றுமையா இருப்போம் இனிமே நமக்குள்ள சண்டையே வேண்டாம் அப்படின்னு விலங்குகளும் மரங்களும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சாங்க ஒற்றுமைதான் வலிமை ஒற்றுமைதான் வலிமை சரியா ரைட் இப்போ நம்ம புக் எக்ஸசைஸை பார்க்க போகிறோம் பக்கையன் அறுபத்தி ஐந்து எத்தனை அறுபத்து ஐந்து பக்க என் அறுபத்தி ஐந் அஞ்சை எடுத்தாச்சா எல்லோரும் ஆ ரைட் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒத்துக்கொள்கிறோம் பொருள் பதில் கீழே கொடுத்திருக்காங்க பாரு நாலு விலகி கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் காத்துக்கொள்கிறோம் நடந்து கொள்கிறோம் இந்த ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் எது ரெண்டாவது ஆப்சன் இருக்கு ஏற்றுக்கொள்கிறோம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வேட்டை கூட்டல் ஆட வேட்டை ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது நாலு பதில் கொடுத்துருக்காங்களா வேட்டை எட வேட்டை ஆட வேட்டை ஆடு வேட்டை யாட அப்படின்னு நாலு பதில் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா இதுல எது சரியான பதிலா இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் வேட்டை யாட கூட்டலுக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கு நெடில் எழுத்து இருக்கா அப்ப என்ன எழுத்து போடணும் யா ஆ வந்தா அதுக்கு பதில் என்ன போடணும் யா இங்க என்ன எழுத்து இருக்கு நெடில் எழுத்து இருக்கு இல்லையா கூட்டலுக்கு அடுத்து நெடில் எழுத்து இருக்கா ஆ அதனால யா பக்கத்துல தொணக்கால் போடணும் யாட, யாட வேட்டை எழுதியாச்சா அடுத்தது அறுபத்து ஆறு அறுபத்து ஆறு எடுத்தாச்சா எல்லாரும் மூணாவது கேள்வி மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரங்கள் இடையே பதில பாருங்க நாலு பதில் கொடுத்திருக்காங்களா மரம் கூட்டல் இடையே மரங்கள் கூட்டல் இடையே மரங்கள் கூட்டல் கிடையே மரங்கள் கூட்டல் இடையே எந்த இல் கொடுத்திருக்காங்க இல் மாத்து கொடுத்திருக்காங்களா அதுல என்ன லீ இருக்கு கொஸ்டின்ல எந்த லீ இருக்கு கீழ் நோக்கிய இல் லீ இருக்கு நாலாவது ஆப்ஷன்ல பதில பாருங்க மரங்கள் எந்த இல் கொடுத்துருக்காங்க கல்லு கொடுத்துருக்காங்க சரியாது தவறு அப்ப எது இதுல சரியான பதிலா இருக்கும் ரெண்டாவது பதில பாருங்க ஆ கூட்டல் இருக்கா சாரி ஆ ரெண்டாவது பதில் இருக்கு ஆ மரங்கள் கூட்டல் இடையே என்னது மரங்கள் கூட்டல் இடையே லீ எழுத்தை நம்ம பிரிக்கணும் லீயை எப்படி நம்ம சேர்த்து ஈ லீ இல்லையா அந்த அந்த எழுத்த நம்ம லீ அப்படிங்கிற எழுத்த ரெண்டா பிரிச்சுட்டு பிரிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா பதில் நமக்கு கிடைச்சிரும் மரங்கள் தனியா வந்துரும் கூட்டல் ஈ இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது லீ வந்துருதா மரங்கள் இடையே அடுத்தது நாலாவது அங்கும் மிங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் இங்கும் இரண்டாவது பதில் அங்கும் கூட்டல் இங்கும் மூணாவது பதில் அங்கு கூட்டல் இங்கும் நாலாவது பதில் அங்கும் கூட்டல் இங்கு சரியான பதில் எது அங்கும் கூட்டல் இங்கும் எங்க இருக்கு ஆ ரெண்டாவது பதில் இருக்கு அங்கும் இங்கும் இதே இதுலயும் மேல பாருங்க மீ அப்படிங்கிற எழுத்தை நம்ம பிரிச்சு எழுதணும் மீ எப்படி பிரிச்சு எழுதுவோம் இம் கூட்டல் ஈ அதான் அங்கும் கூட்டல் இங்கும் அப்படின்னு பிரிச்சு எழுதணும் சரியா அடுத்தது அஞ்சாவது கேள்வி மரங்களுடன் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது யார் சிங்கம் சொல்லிச்சா புலி சொன்னதா முயல் சொன்னதா மான் யார் சொன்னாங்க புலி ரெண்டாவது பதில்தான் சரியானது மரங்களுடன் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு புலி அடுத்தது அந்த பக்கத்திலேயே கீழே வாங்க அந்த வினாக்களுக்கு விட வேண்டாம் நமக்கு அது கடுத்து உள்ளதை பார்ப்போம் படித்து விடையை கண்டறிக புதிர்களை படித்து விடையை கண்டறிக காட்டின் அரசன் ஆவான் நெருப்பு போன்ற கண்கள் உடையவன் முழக்கமிடுவான் அவன் யார் இது ஒரு புதிர் காட்டினுடைய அரசன் யாரு இதுவே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும் யாரு சிங்கம் யாரு சிங்கம் அதுல நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு அந்த படத்துக்கு நேரம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து ரெண்டாவது என் உடலில் புள்ளிகள் உண்டு நான் துள்ளி துள்ளி ஓடுவேன் நான் யார் இங்க என்னது இருக்காங்க மான் மான் குட்டி இருக்கா அதில் நம்பர் டூ அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க மூணாவது வேர் பிடித்து வளர்ந்துடுவேன் தண்ணீரை உறிஞ்சிடுவேன் மழை பெற உதவிடுவேன் நான் யார் யார் இருக்காங்க மிச்சம் மரம் அதுல மூணு அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் அறுபத்தி ஏழு மேல பாருங்க எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் கிடைக்கும் நமக்கு அதை பொருத்துவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன மரம் இருக்கு ரப்பர் மரம் ரெண்டாவது பனை மரம் மூணாவது தென்னை மரம் நாலாவது மரங்கள் அதாவது வேப்ப மரம் தேக்கு மரம் அப்படின்னு ஏதாவது ஒரு மரம் கொடுத்துருக்காங்க அதுல சரியா இப்ப ரப்பர் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது டயர் ரப்பர் இருக்கு இல்லையா வண்டி வீல் ரப்பர் மேட்சிங் கொடுத்துட்டாங்க என்ன மரம் கொடுத்துருக்காங்க பனை மரம் பனை மரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அந்த நுங்கு சாப்பிடுவோமா நுங்கு அந்த நுங்கு கொடுத்திருக்காங்களா அங்க நுங்கு கிடைக்குது தென்னை மரத்திலிருந்து கயிறு திரிப்பாங்க பாத்திருக்கீங்களா

தென்னை இருந்து கயிறு கிடைச்சிருக்கு மரங்கள்ல இருந்து நமக்கு உடன் பொருட்கள் டேபிள் சேர்லாம் மேட்ச் போட்டுக்கணும் சரியா போட்டுக்கோங்க ஆடு அவுட் சொல்லுவாங்கல்ல குரூப்ல இல்லாததை மட்டும் ரவுண்ட் பண்ணணும் இல்லையா ஒண்ணு பாருங்க மயில் கிளி புறா புலி கோழி அப்படின்னு இருக்கு இதுல எது இதுல சேராத பொருள் சேராத உயிரினம் எது மயில் கிளி புறா கோழி எல்லாம் பறவை இனங்கள்ல சேர்ந்துரும் புலி மட்டும் என்னது விலங்குகள் இல்லையா ரவுண்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஆறு ஏரி குளம் மலை குட்டை எது எது வித்தியாசமா இருக்குதுல மலை ஆறு ஏரி குளம் குட்டை அப்படிங்கிறது தண்ணி தேங்கி நிக்கிறது மலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மவுண்டைனை சேர்ந்திருக்கும் இல்லையா அப்ப அது ரவுண்ட் பண்ணிக்கணும் அடுத்து மூணாவது தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் சதுரங்கம் மட்டைப்பந்து இது எல்லாம் உட்கார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு இதெல்லாம் தாயம் பல்லாங்குழி ஐந்தாங்கல் சதுரங்கம் இதெல்லாம் உட்கார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு மட்டைப்பந்து நீங்க விளையாடுறீங்களா கிரிக்கெட்டு உட்கார்ந்து விளையாட முடியுமா அதுதான் அதுல வித்தியாசமான விளையாட்டு அடுத்தது நாலாவது வெண்மை கருமை மென்மை பசுமை வெண்மை கருமை மென்மை பசுமை செம்மை வெண்மைனா வெள்ளை கலர் கருமைனா கருப்பு கலர் மென்மைனா என்னது ரொம்ப சாஃப்டா இருக்கிறது பசுமைனா பச்சை கலர் செம்மைனா சிகப்பு கலர் இல்ல எது வித்தியாசமானது வெண்மை கருமை பசுமை செம்மை அப்படிங்கிறது கலர்ஸ் மென்மை அப்படிங்கிறது தன்மை சரியா மெதுவா மெதுவா ரொம்ப சாப்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல அதான் மென்மை அப்படிங்கிறது அப்ப எதுல ரவுண்ட் பண்ணணும் இத மென்மை அப்படிங்கறத ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அஞ்சாவது கத்தரி வெண்டை தக்காளி தென்னை மிளகாய் இது எல்லாம் காய்கறிகள் செடிகள்ல கிடைக்கக்கூடியது கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி மிளகாய் இதெல்லாம் செடியில கிடைக்கக்கூடியது தென்னை அப்படிங்கறது ஒரு மரம் அப்ப இதுல எதுல ரவுண்ட் பண்ணணும் தென்னை அப்படிங்கறத நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும் பண்ணியாச்சா அடுத்தது சொல் விளையாட்டு இது ஈஸியா எழுதலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பா அந்த மஞ்சள் கலர் பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க பா ஆப்போசிட் சைடுல என்ன இருக்கு இம் நடுவுல எழுத்துக்கள்லாம் இருக்கு இந்த மோதோ எழுத்தையும் நடுவுல உள்ள எழுத்தையும் சேர்த்து கடைசி எழுத்தையும் ஜாயின் பண்ணா ஒரு வார்த்தை கிடைக்கும் பா ல இம் ஒரு வார்த்தை என்ன என்ன வார்த்தை கிடைச்சிருக்கு பாலம் ரெண்டாவது பாரு பா அதே பா அந்த எழுத்து மட்டும் நடுவுல எழுத்து மட்டும் மாறுது பாரு பா பாரம் ட இம் பாடம் பா த இம் பாதம் பா இம் பாசம் எழுதியாச்சா சரி ரைட் பாலம் பாரம் பாடம் பாதம் பாசம் இதே போல நீங்களும் புதுசா ஏதாவது ரெடி பண்ணி எழுதலாம் ரஃப் நோட்ல எழுதி பாருங்க புது புது வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா சரிடா இந்த பாடத்தினுடைய புக் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு வீட்டுல உட்காந்து மேம் டெய்லி டெய்லி சொல்ல தான் செய்யறேன் வீட்ல உட்காந்து செய்து கொஞ்சம் படிங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் படிக்கணும் படிச்சா ஸ்கூலுக்கு வரும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுல தானே இருக்கோம் விளையாண்டு இருந்தீங்கன்னா எழுத படிக்க மறந்து போயிருவீங்க எழுத்துக்கள் எல்லாம் மறந்துடும் அதனால டெய்லி நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க்க எழுதணும் படிக்கணும் படிச்சு படிச்சு எழுதி பார்க்கணும் சரியா எல்லாரும் படிச்சு எழுதி பார்க்கணும் நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்கல்ல ஸ்கூலுக்கு வந்தா நல்லா எழுதுவோம் நல்லா செய்யலாம் எல்லாமே இல்ல நல்லா விளையாடலாம் நல்லா படிக்கலாம் எழுதலாம் எல்லா வேலையும் சூப்பரா நடக்கும் நம்ம வீட்டுல இருக்கோம் அதனால வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு எழுதணும் சரியா நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வெல்க தமிழ் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் நன்றி